Hi friends, welcome. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம கை பக்கம் சேனல்ல இந்த பனிகாலங்கள்ல நம்ம ஃபேஸ் உடம்பு ஃபுல்லா ரொம்பவே ட்ரைனஸா இருக்கும். அந்த ட்ரைனஸை போக்குறதுக்கு ஒரு சூப்பரான மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து நம்ம வந்து ஹோம்மேடா ப்ரிப்பேர் பண்ண போறோம். இந்த மாய்ஸ்சரைசர் நம்ம வந்து பாடி ஃபுல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம வந்து ஸ்கின்ல உள்ள ட்ரைனஸை போக்கி நம்மளுக்கு சுருக்கம் ஏற்படாம பாதுகாக்கும். ஏஜ் லைன்ஸ்லாம் வராம நம்மளுக்கு அந்த பிளாக் மார்க் எல்லாம் ரிமூவ் ஆகி நல்ல ஒரு பிரைட்டனான ஒரு ஸ்கின்னை கொடுக்கும். வாங்க நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம் நம்ம வந்து ரெடி பண்ணுறதுக்கு பசும்பால் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். பசும்பால் பார்த்திங்கன்னா காய்ச்சாத அதாவது பச்சை பால் தான், கூலிங்லாம் இல்லாமல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். இந்த பசும்பாலில் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி, கால்சியம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. அப்புறம் இதில் இருக்கிற ஒரு சில அமிலங்கள் நம்ம ஸ்கின்னை நல்லாவே கிளென்சிங் பண்ணி கொடுக்கும். அந்த கிளென்சிங் பண்ணும்போது அந்த டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். அப்படி இறந்த செல்களை வெளியேற்றும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முகப்பரு வராது. அந்த முகப்பரு வந்த அடையாளத்தை கூட கிளியர் பண்ணிடும். இது வந்து ட்ரைனஸ் எல்லாம் போக்கி எப்போதுமே சாஃப்டாக வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு ஏஜ் லைன் ரொம்ப நாளைக்கு வராமல் நம்மளுக்கு ரொம்பவே இளமையாக பாதுகாக்கும். இது கூட எந்த கப்பில் பால் அளக்குறீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். இந்த தேங்காயையும் இந்த பாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெயுமே நம்ம ஸ்கின்னை ரொம்பவே சாஃப்டாக இளமையாக பாதுகாக்கும். ட்ரைனஸ்லாம் போகி ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு ஸ்கின்னை தரும். இப்போ இந்த தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமாக வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இது கலந்து 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிருக்கு. 10 நிமிஷம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒன்றா மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஒயிட்டாக ஒரு மோர் கண்டிஷனில் இருக்கும். இன்னுமே நம்ம வந்து அடி பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 நிமிஷம் ஆகும்போது இந்த பாலும் இந்த எண்ணெயும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அந்த மாதிரி ஆகிற டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் இந்த பாலும் எண்ணெயும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிளெண்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது பல்ஸ் மோடு வந்து கம்மியாக வச்சு வச்சு நல்லா அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக கிடைக்கும். நான் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு இதை வந்து பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எலக்ட்ரிக் பீட்டரில் ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் பிளெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகுது நினச்சிங்கன்னா இன்னொரு டிப் சொல்கிறேன் பாருங்கள். இதை வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஃப்ரீசரில் வச்சுட்டு திரும்பவும் பிளெண்ட் பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக உங்களுக்கு க்ரீமியாக கிடைச்சிரும். இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வந்து ஸ்கின்னை சாஃப்டாக நல்ல ஒரு இளமையாக வச்சுருக்கும். அதே மாதிரி ட்ரைனஸ் எல்லாம் போய் ரொம்ப ரொம்ப ஈவனான ஒரு ஸ்கின்னை கொடுக்கும், பிரைட்டனான ஒரு ஸ்கின்னை கொடுக்கும். இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உடல் முழுவதும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் நைட் டைமில் இந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் உங்க ஸ்கின்னை. இதை ஒரு 10 நாள் வரைக்கும் நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை இந்த க்ரீமை நீங்க ஹேருக்கு கூட அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு ஹேர் க்ரீமாவும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஹேர் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.